கிறிஸ்தலாட் ஹலே லூயா டிசம்பர் எட்டு கிறிஸ்மஸ் தயாரிப்பின் எட்டாவது நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக என்று மரியாவின் தூய கன்னி மரியாவின் அமல உற்பவ பெருநாளையும் நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருப்பது கிறிஸ்துமஸ் மரம் இந்த மரமானது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மார்ட்டின் லூதர்கிங் என்பவரால் துவங்கி வைக்கப்பட்டது இந்த மரத்தின் அதிசயம் என்னவென்றால் இந்த மரம் பலமுறை வேரோடு பெயர்த்து எடுக்கப்பட்ட போதும் அது வளர்ந்து கொண்டே இருந்ததாம் அதனால் இந்த மரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு இது மூன்றுக்கும் எடுத்துக்காட்டாக சான்றாக அமைகின்றது இதோ அதனால்தான் நாம் கிறிஸ்துமஸ் அன்று இயேசுவின் பிறப்போடு சேர்ந்து இந்த பச்சை மரத்தையும் நாம் வைத்து அலங்கரித்து இதோ இவர் மீண்டும் உயிர் பெற்று வருவார் என்றதன் அடையாளத்தை நாம் வைக்கின்றோம் இன்றைய நாள் நாம் சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்பொழுதும் பல பொழுதும் பாவத்தில் விழுந்து கிடக்கின்றோம் பாவத்திலிருந்து உயிர் பெற்று எழும் இந்த மரத்தைப் போல இதோ எப்படி வேரோடு பெயர் தெரிக்கப்பட்ட மரம் மீண்டும் மீண்டும் வளர்ந்தது போல நாம் எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார் சக்திப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் என்று நம்பி இதோ இப்பொழுதே நம்முடைய பாவக்கரைகளையெல்லாம் கலைந்து ஆண்டவரை இல்லத்திலும் உள்ளத்திலும் சுமக்க நாம் தயாராவோம் இன்றைய ஜெபம் அன்பின் உற்சாகினை இறைவா இதோ அமல உற்பவ திருநாளை கொண்டாடும் இந்த நாள் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஆண்டவரை அவர்கள் எப்படி தூய்மையாக வாழ்ந்தாரோ அதுபோல ஆண்டவரை நாங்களும் இன்றே எங்களுடைய பாவங்களையெல்லாம் கலைந்து புத்துயிர் பெற்று உம்முடைய நிறைவாழ்வுக்காக காத்திருப்பதற்கான சக்தியும் வல்லமையும் நீ தர என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்